நிச்சயமாக சபாநாயகர் அவருடைய இந்த செயல்பாடுகள் அத்தனை மக்களும் அத்தனை அடித்தட்டு மக்களின் மனதில் நிற்கும் மாணவ செல்வங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று வாழ்த்து. அப்புறம் எய்டட் ஸ்கூல்ஸ் அனைத்தையும் ஸ்மார்ட் கிளாஸ், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இது வந்து தொழில்நுட்பத்தினுடைய வருகை பொருள்ல மாண்புமிகு தமிழக சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும். ஓகே, வெரி குட். இன்றைக்கே ஒரு 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 மிகப்பெரிய ஒரு 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 புரட்சின்னு சொல்லலாம். நம்ம மாவட்டம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக கடந்த ஆண்டு முதல் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் ஒரு வகுப்பறையாவது ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக 75 இன்ச் அளவு உள்ள ஒரு எல்இடி டிவி ஒன்று எல்லா பள்ளிகளுக்கும் ஸ்மார்ட் கிளாஸுக்கும் வழங்கப்படுகிறது. அதிக தொழில்நுட்பம் உள்ள ஒரு வகுப்பறையை மாற்றுகின்ற முதல் திட்டமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தந்திருக்கின்றார். இது தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மைல்கல். ஆகவே இந்த இரண்டு திட்டங்களும், ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், உலக வரலாற்றில் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய திட்டம் என்றும் உலகம் இருக்கும் வரை அந்த திட்டங்கள் நிலைத்திருக்கும், வரலாற்றில் இடம்பெறும். நம்முடைய ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அரசு, ஆரம்ப, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகள் மொத்தம் 97 உள்ளன. சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அனைத்திற்கும் நிதியை இந்த ஆண்டு கடந்த ஆண்டு கொடுத்து முழுமையாக அதற்கு இன்னும் 45 நாட்களில் எல்லா பள்ளிகளிலும், 97 பள்ளிகளிலும் இது ஆரம்பிக்கப்படும். அதுபோல் அரசு உதவி பெறும் பள்ளிகள் 200 பள்ளிகள் என்னுடைய ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளன. அந்த பள்ளிகளுக்கும் நம்முடைய கூடங்குளம் அணு உலை, எல்என்டி போன்ற பெரிய தொழில் நிறுவனங்களுடைய கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டின் மூலம் என்னுடைய முயற்சியினாலும், நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அதற்கு துணை நிற்கின்ற காரணத்தினாலும் அந்த பள்ளிகளுக்கும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறையை ஆரம்பிக்க இருக்கின்றோம். நிச்சயமாக 45 நாள் கழித்து பார்த்தால் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஒரு வகுப்பறை ஸ்மார்ட் வகுப்பறையாக இருக்கும். மாவட்டம் முழுவதும் இல்லை, இந்த தொகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் கொண்டு வந்து விடுவார்.